வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே இந்த அமர்வில் இஸ்ராயேலின் அரசியல் பின்னணி பற்றி அறிந்து கொள்வோம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று அரசர்கள் காலம் நீதித்தலைவர்கள் பல்வேறு வழிகளில் இஸ்ராயல் மக்களை பாதுகாத்த போதிலும் அது இஸ்ராயல் மக்களுக்கு திருப்தியாக இருக்கவில்லை இருப்பினும் அவர்களது ஆட்சி அல்லது வழிநடத்தல் நாடு முழுவதும் பரந்துபட்டதாகவும் பட்டதாகவும் இருக்கவில்லை அது மட்டுமல்ல முழு இஸ்ராயேலரையும் ஒன்றிணைக்க முடியாமற் போனமை நீதித்தலைவர்கள் ஆட்சி பலவீனம் அடைந்தமைக்கான முக்கிய காரணங்களாக இருந்தன அயல் நாடுகளின் நிலவிய அரசாட்சியையும் அதன் மூலம் கிடைக்கின்ற பாதுகாப்பையும் உணர்ந்த இஸ்ராயல் மக்கள் தமக்கு ஓர் அரசாட்சி இருந்தால் மட்டுமே தாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என இறை திட்டத்திற்கு மாறாக எண்ணினர் அதற்காக அவர்கள் மேலும் பல காரணங்களை முன்வைத்தனர் ஒன்று நீதித்தலைவர்கள் தலைவர்கள் மத்தியில் ஒழுங்காக நீதி செலுத்தவில்லை இரண்டு இஸ்ராயேலரின் பன்னிரு கோத்திரங்களையும் ஒன்றிணைத்து போரிட முடியவில்லை மூன்று ஓர் அரசும் படைகளும் போன்று நீதித்தலைவர்களால் அவசர வேலைகளில் செயற்பட முடியாமை நான்கு தமது நாடு தமது இனம் என்பதற்கு ஒரு தனி அடையாளமும் இருக்கவில்லை என்பதும் ஐந்து உள்ள நாடுகள் அரசர்களால் ஆளப்பட்டு வந்தமை என்பன காரணங்களாகும் இத்தகைய காரணங்கள் அவர்கள் எண்ணங்களில் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து இறுதியில் அதற்காக அவர்கள் போராட ஆரம்பித்தார்கள் இதேவேளை சீலோ என்ற வழிபாட்டு தலத்தில் ஏலி என்ற குருவின் சீடராக விளங்கிய சாமுவேல் அப்போது நீதித்தலைவராக தலைவராக இருந்தார் இறை பக்தியுடைய இறை அருள் நிரம்பிய சாமுவேல் காட்சி காண்பவராகவும் இஸ்ராயேலின் இறுதி நீதி தலைவராகவும் இறை செயற்பட்டார் பெத்தல் கில்ஹால் மிஸ்பா ஆகிய இடங்களெல்லாம் சென்று நீதி வழங்கியதோடு இஸ்ராயல் மக்களின் உள்ளங்களை ஏற்புடையதாக்கி உண்மையான ஒரே கடவுளை மட்டும் வழிபடவும் அதற்கேற்ப வாழவும் அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்தி தமது வாழ்நாள் முழுவதும் இஸ்ராயல் மக்களுக்காகவே பணியாற்றினார் இருப்பினும் சாமுவேல் வயது முதிர்ந்து பலவீனம் அடைந்தமையாலும் அவரது புதல்வர்கள் அவரை போல் அல்லாது பொருளாசை கொண்டு கையோட்டு வாங்கி அநீதியாக செயற்பட்டமையாலும் அயல் நாடுகள் போல் மக்களை ஒன்று சேர்க்க அரசர்களே வேண்டுமென்று இஸ்ராயேலின் குலத்தலைவர்கள் சாமுவேலுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் இதனால் சாமுவேல் இஸ்ராயேலர் சார்பாக இறைவனிடம் வேண்டியதன் விளைவாக இஸ்ராயேலுக்கு அரசுரிமை கிடைத்தமையை அறிகின்றோம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று ஒன்று சவுல் அரசன் இறைவன் ஒருவரே இஸ்ராயேலின் அரசன் என்ற கொள்கைக்கு முரணாக இஸ்ராயிலரின் வற்புறுத்தலின் நிமித்தம் சவுல் முதல் அரசனாக நியமிக்கப்பட்டார் உள்ள பெஞ்சமின் கோத்திரத்தைச் சேர்ந்த செல்வந்த குடும்பத்தில் ஆற்றல் மிகு வீரர் கீசு என்பவரின் புதல்வனே சவுல் ஆவர் இஸ்ராயிலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமும் ஆனவர் ஒருநாள் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமல் போயிருந்த வேளை தந்தையின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு பணியாளனுடன் கழுதைகளை தேடிச் சென்றார் எப்ராஹிம் மலைநாடு சாலிசா சாலிம் பகுதிகளெங்கும் கழுதைகளை காணாமல் இறுதியில் பெஞ்சமின் நாட்டை கடந்து சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தமது பணியாளனின் விருப்பின் பேரில் அந்த நாட்டிலிருந்த திருக்காட்சியாளர் சாமுவேலிடம் சென்று கழுதைகளை தேடிச் செல்ல எங்கு செல்ல வேண்டும் என கேட்பதற்காக சென்றார் அதேவேளை சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே ஆண்டவர் சாமுவேலிடம் சவுலின் வருகையை வெளிப்படுத்தியதோடு இஸ்ராயேலின் தலைவராக சவுலை திருப்பொழிவு செய்யுமாறும் கூறியிருந்தார் எனவே அங்கு வருகை தந்த சவுலை இறைவனின் திட்டத்தின்படி சாமுவேல் திருப்பொழிவு செய்தார் அப்பொழுது சவுலுக்கு வயது முப்பது சாமுவேல் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் இஸ்ராயல் மக்களை நோக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள் மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறவரும் உண்டோ என்று கூறி சவுலை அரசனாக அறிமுகப்படுத்தினார் இஸ்ராயேலின் அரசனாக பதவியேற்ற சவுல் ஒரு கிராமவாசியைப் போல் வயலிலே மாடுகளை மேய்த்து வந்தார் அக்காலத்தில் கிளையாதிலுள்ள ஜாபேஸை முற்றுகையிட்ட அம்மோனியரின் அரசனான நாகாசு அங்குள்ள இஸ்ராயேலரின் வலக்கண்களை பிடுங்கி எடுப்பதோடு அவர்களை அவமானப்படுத்துவதாக சபதம் செய்திருந்தான் இதனை கேள்வியுற்ற சவுல் ஆண்டவரின் ஆவியினால் வலிமை பெற்று இஸ்ராயலரை ஒன்று திரட்டி படைப்பலம் ஒன்றை உருவாக்கி அமோனியரை தோற்கடித்தார் இந்த வெற்றியினால் மக்கள் மத்தியில் அதிக பாராட்டை பெற்றிருந்தார் சவுல் அரசராகி ஓராண்டு நிறைவுற்ற வேளை பெலிஸ்தியர்கள் இஸ்ராயேலருக்கு எதிராக மிகப்பெரிய படையணியை திரட்டி மிக்மாஸில் பாளையம் இறக்கியிருந்தார்கள் இதனை கண்டு பயந்த இஸ்ராயில் மக்கள் தம்மை பாதுகாக்க குகைகள் புதர்கள் பாறைகள் கல்லறைகள் பள்ளங்களை தேடிச் சென்று மறைந்து கொண்டனர் சவுலின் படையினரும் சிதறை போயினர் இது சவுலின் ஆட்சியில் ஒரு சரிவை ஏற்படுத்தியது நான்கு புதல்வர்களையும் இரண்டு புதல்வியரையும் கொண்டிருந்த சவுலினது குடும்ப வாழ்வு முன்மாதிரிகையான வாழ்வாக இருந்தது இருப்பினும் சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடத்தி மக்களை காக்க வேண்டியிருந்தது அந்த வேளைகளில் வீரர்களையும் வலியவர்களையும் இனங்கண்டு அவர்களை தம்மோடு இணைத்து இஸ்ராயலுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு படியொன்றை உருவாக்கி கொடுத்த பெருமை சவுலேயே சாரும் இருப்பினும் எகிப்திலிருந்து வந்த இஸ்ராயலரை வழிமறித்து துன்புறுத்திய அமலேக்கியரை அழித்து விடுமாறு கூறிய சாமுவேலின் கட்டளையை புறக்கணித்தமையால் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றாத பாவத்தை செய்தவராக கருதப்பட்டார் இதனால் அவருடைய அரச பதவி அவரிடமிருந்து பறிக்கப்படும் என்ற இறைவன் கூறியதை சாமுவேல் வழியாக அறிந்த சவுல் நான் தவறிவிட்டேன் என்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டினார் சாமுவேல் உட்பட குருக்கள் அனைவருடனும் முரண்பாட்டுடனேயே வாழ்ந்து வந்தார் தாழ்வு சிக்கலின் நிமித்தம் அவர்களை கொலையும் செய்தார் இறுதி காலம் வரை உள்ளத்தில் அமைதியற்றவராகவே இருந்தார் இறுதியாக பெலிஸ்தியரோடு நடந்த மிக பெரிய போரில் தன் புதல்வர்கள் மூவரை இழந்ததோடு செய்வதறியாது தனது வாழ்மீது வீழ்ந்து வீரமரணம் எய்தினார் இஸ்ராயிலின் புகழ்மிக்க அரசன் தாவீது இஸ்ராயேலரின் இரண்டாவது அரசனாக ஜூதா நாட்டு பெத்துலஹேமை சேர்ந்த ஈசாயின் கடைசி புதல்வன் தாவீது நியமிக்கப்பட்டார் சவுல் தாவீது ஆகிய இருவர் மட்டுமே இறை ஏவுதலால் இஸ்ராயேலின் அரசுரிமையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவர் சவுல் அரசாட்சி செய்யும் போது கடவுளின் சினத்துக்கு ஆளானதால் அக்காலத்திலேயே ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீது சாமுவேலினால் அபிஷேகம் செய்யப்பட்டார் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் அழகிய தோற்றமும் உடைய தாவீது ஜால் மீட்டுவதிலும் வல்லவராக இருந்தார் பேச்சு திறனும் போர்த்திறனும் உடையவராகவும் இருந்தார் ஜால் மீட்டும் திறமையுள்ள தாவீது தீய ஆவியால் பீடிக்கப்பட்டு கவலை அரசன் சவுலை ஜால் மீட்டு இசையால் தேற்றுவதற்காக அரசவைக்கு கொண்டு வரப்பட்டார் என்கிறது ஒரு மரபு ஈசாயின் வேண்டுகோளுக்கேற்ப போருக்கு சென்றிருந்த தனது மூத்த சகோதரருக்கு உணவு கொண்டு சென்று போர்க்களத்தில் நுழைந்து தாமாக முன்வந்து கோலியா தின்ற கொடிய அரக்கனை கொன்றதன் பொருட்டு தாவீது அரசவைக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றொரு மரபு எனினும் அரச பதவி ஏற்பதற்கு முன்பு சிறுவனாக இருந்த தாவீது பெலிஸ்தியனின் தலைவனாக இருந்த அரக்கன் கோலியாத்தை கொன்று பெலிஸ்தியரை தோற்கடித்ததன் பொருட்டு மிகவும் பிரசித்தி அடைந்தார் அதனால் மக்களின் அதிக பாராட்டையும் பெற்றார் இதனால் அரசன் சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டு பல தடவை தாவீதை கொன்றுவிட முயற்சித்தார் ஆனால் இறைவன் தாவீதோடு இருந்தமையால் அவரை எல்லா விதத்திலும் பாதுகாத்தார் இதனால் சவுல் தாவீது மட்டில் எப்போதும் அச்ச உணர்வுடன் இருந்தார் எனினும் அரசன் சவுல் தனது இரண்டாவது புதல்வி மீ காலை தாவீதுக்கு மணம் முடித்து வைத்தார் அதன் பின்னரும் சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சித்த வேளை சவுலின் மகன் ஜோனத்தானினதும் மகளும் மனைவியுமான மீக்காலின் உதவியுடனும் தாவீது பாதுகாக்கப்பட்டார் வெற்றி வீரனாக இருந்த தாவீதிடம் எதிரியாக இருந்த சவுல் அரசன் பல தடவைகள் கைகளில் சிக்கிய போதும் அவர் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்பதால் தாவீது பெருந்தன்மையுடன் அவருக்கு எத்தீங்கும் செய்யவில்லை அரசன் சவுலிடமிருந்து மறைந்து ஜூதா பாலைவனத்துக்கு சென்ற தாவீது பின் இறைவனின் வழிகாட்டலில் ஜூதாவின் புகழ்பெற்ற நகரமாகிய எபிரோனுக்கு தமது குடும்பத்தோடு வருகை தந்தார் ஜூதா கோத்திரத்தால் பெரிதும் விரும்பப்பட்ட தாவீது எபிரோனில் ஜூதா நாட்டு மக்களால் தங்கள் குலத்தின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் இத்தருணத்திலேயே கில்போவா மலை மீது அரசன் சவுலின் மூன்று புதல்வர்களும் கொல்லப்பட்டதோடு சவுலும் மரணமடைந்தார் அரசன் சவுலின் படைத்தலைவனான அப்னேரின் உதவியோடு சவுலின் எளிய மகன் இஸ்பசேத் இஸ்ராயேலை இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இதனால் தாவீது அரசனின் தொடக்க ஆட்சி காலத்தில் இஸ்ராயேலில் இரட்டை ஆட்சி நிலவியதை அறிகின்றோம் மேலும் படைத்தலைவன் அப்னேர் எபிரோனில் கொல்லப்பட்டதை கேள்வியுற்ற சவுலின் மகன் இஸ்பொசேத்து நிலைகுலைந்து போனான் அது மட்டுமல்ல அனைத்து இஸ்ராயலும் கலங்கியது இஸ்போசைத் அவருடைய இல்லத்தில் வைத்து கொல்லப்பட்டார் இதனை அடுத்து இஸ்ராயேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வருகை தந்து தாவீதிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தாவீது இஸ்ராயேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டார் அதற்கமைய எபூசியர் வசமிருந்த எருசலேமை கைப்பற்றி அதனை தலைநகராக்கி அதை சூழ அரண் எழுப்பி அரண்மனை ஒன்றை கட்டி முழு இஸ்ராயேலையும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தார் ஜூதாவின் எபிரோனில் ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தமையால் மொத்தம் நாற்பது ஆண்டுகள் தாவீது அரசரின் ஆட்சி நிலைத்திருந்தது எருசலேமில் உடன்படிக்கை கூடாரத்தை அமைத்து ஜூதாவின் பாலைநில குன்றில் அவினதாவின் இல்லத்தில் இருந்த உடன்படிக்கை பேழையை மிக்க மரியாதையுடன் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பவனியாக கொண்டு வந்து சேர்த்தார் இதனால் எருசலேம் நகர் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல மத ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றது எருசலேமில் ஆலயம் ஒன்றினை கட்டவும் திட்டமிட்டிருந்தார் திருப்பாடலின் ஆசிரியராக போற்றப்படும் தாவீது இஸ்ராயேலருக்கு வழிபாட்டு முறைகளையும் அமைத்து கொடுத்தார் அரசியல் மத நிர்வாக செயற்பாடுகளை திறமையாக மேற்கொண்ட தாவீது அரசர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாகவும் மேல்வரி சட்டமாகவும் திகழ்கின்றார் எனவே மாணவர்களே அடுத்த அமர்வில் ஏனைய அரசர்களை பற்றி அறிந்து கொள்வோம் நன்றி